சமீபத்தில் டிஆர்டிஓ மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ரெண்டு பேருமே இணைந்து ஒரு மிக முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் எதை பற்றினது அப்படின்னா, டெட் பிஎஃப்ன்ற ப்ரோக்ராமை பற்றினது. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலுக்காண்டி உள்நாட்டில் நம்ம விமானம் தாங்கி போர்க்கப்பல்லேருந்து இயங்குற மாதிரியான விமானங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த விமானத்தை உருவாக்குறதுல சில முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கிறதாகவும், அந்த மாடிஃபிகேஷன் வருங்காலத்தில் இந்தியா கட்ட போகிற விமான தாங்கி கப்பலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதாகவும் டிஆர்டிஓ மற்றும் ஏடிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத தான் தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், விமான தாங்கி கப்பல்லேருந்து நீங்கள் ஒரு போர் விமானத்தை இயக்கணும் அப்படின்னா அதற்கான மாடிஃபிகேஷன்ஸை நீங்கள் பண்ணி ஆகணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்துக்கும் விமான தாங்கி கப்பல்லேருந்து இயங்கக்கூடிய போர் விமானத்துக்கும் வெளித்தோற்றத்துலேருந்து பார்க்குறப்ப எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டீப்பாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விமான தாங்கி போர்க்கப்பல்லேருந்து இயங்குகிற மாதிரியான போர் விமானங்களோட லேண்டிங் கியர் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 மடங்கு அதிக ஸ்ட்ரென்த்தோட கட்டியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். அது கூடவே அதோட ஏர் ஃப்ரேமில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பின்பகுதியில் ஒரு ஹூக் ஒன்று மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு போர் விமானம் தரையிறங்குறப்ப அதுக்குன்னு ஒரு வேகம் இருக்கும், அண்ட் அந்த போர் விமானம் தரையிறங்குறப்ப அப்படியே ஸ்மூத்தாக லேண்ட் ஆகும். இப்போ இதே மாதிரி ஸ்மூத்தாகவும் அந்த விமானம் தரையிறங்கக்கூடிய வேகத்தில் நார்மலாக லேண்ட் ஆகிற மாதிரியும் நம்ம போர்க்கப்பலில் லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது கடலில் போய்கிட்டு இருக்குது, கடலில் நகர்ந்துக்கிட்டு இருக்குது, கடல் அலைகள் வந்து அந்த போர்க்கப்பலில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் போர் விமானி வந்து டக்குன்னு லேண்ட் பண்ணி ஆகணும். அதே சமயம் உங்களுக்கு ரன்வே லென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணமாக உங்களுக்கு தேவைப்படுறதை விட 3 மடங்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே உங்களோட போர் விமானம் நிற்கணும், அண்ட் அந்த போர் விமானம் வந்து அதோட முழு வேகத்திலிருந்து சில நொடிகளில் 0க்கு வரும். அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி அதில் நிறையவே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மூத்தாலாம் லேண்ட் பண்ண முடியாது, வந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் பொத்துன்னு விழுகணும். அதாவது வந்து எப்படின்னா, மேலேருந்து நீங்கள் ஒரு பூசணிக்காவை போட்டிங்கன்னா அந்த பூசணிக்காய் எப்படி விழுகும், அந்த மாதிரி அந்த விமானம் வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியரில் விழுகும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம லேண்ட் பண்ணுதுன்னு கூட சொல்ல முடியாது. அது சம்மந்தமான வீடியோ செஷன் நான் போடுறேன், நீங்களே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அப்படி விழுகுது அப்படின்னு. அண்ட் அது மட்டும் கிடையாது, விழுந்த உடனே அந்த ஹூக் வந்து மாட்டும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கேபிள்ஸில், அந்த ஹூக் மாட்டி அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்து அந்த ஹூக்கோடு இழுத்துக்கிட்டே போகும். போகிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த விமானம் அதோட முழு ஆஃப்டர் பர்னரில் இருக்கும். ஏன் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறமா விமானம் முழு ஆஃப்டர் பர்னருக்குள்ளே போகுது, அதுவும் ஹுக்கில் மாட்டினதுக்கப்புறமா முழு ஆஃப்டர் பர்னரில் போகுது, பிரேக்கு தானே அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விமானம் ஹுக்கில் மாட்டியிருக்கா இல்லையா அப்படின்றது பைலட்டுக்கு தெரியாது. ஸோ பைலட் என்ன பண்ணுவார், விமானம் அந்த விமானம் தாங்கி கப்பலில் லேண்ட் ஆன உடனே அவரோட ஆஃப்டர் பர்னர் ஆன் பண்ணி விட்டுருவார். ஏன் அப்படின்னா, சப்போஸ் ஹுக்கு மாட்டலன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் பர்னர் ஆனில் இருந்தால் தான் விமானம் மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி மேலே போகும், இல்லை அப்படின்னா கடலில் விழுந்துடும். ஸோ அதனால தான் நீங்கள் நைட் டைமில் கேரியர் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விமானம் லேண்ட் ஆகிறப்ப அது ஹுக்கில் மாட்டினதுக்கப்புறமாவும் அதோட ஆஃப்டர் பர்னர் வந்து ஒரு 2-3 செகண்டுக்கு ஆன் ஆகி விமானம் வந்து 0 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் விமானம் நகரப்போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் பைலட் ஆஃப்டர் பர்னர் ஆஃப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆப்ரேஷன் தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து போர் விமானங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ மெஷினரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மெஷினரியோட லிமிட்டுக்கு நம்ம புஷ் பண்ணுவோம் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆப்ரேட் பண்ணுறப்ப. இந்த இடத்துல விமானத்தோட என்ஜினு லிமிட்டில் இருக்குது, அந்த விமானத்தில் அந்த விமானத்தை தாங்கி நிற்கக்கூடிய கேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அதோட ஸ்ட்ரக்சரோட லிமிட்டில் இருக்குது. ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய அந்த தளம் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது இத்தனை டன் விமானம் வந்து பொத்துன்னு விழுகிறத தாங்குது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சருமே அதோட லிமிட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு மெஷினரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட லிமிட்டுக்கு புஷ் பண்ணக்கூடியது தான் இந்த கேரியர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் உலகத்தில் வெறும் சில நாடுகள் விமானம் தாங்கி கப்பலை ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதுலேயும் ரொம்ப ரொம்ப சில நாடுகள் மட்டும்தான் விமான தாங்கி கப்பலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுபடி உலகத்தில் இன்னமும் ரொம்ப சில நாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா நம்மக்கிட்ட விமான தாங்கி போர்க்கப்பலும் இருக்குது, அது கூடவே அந்த விமான தாங்கி போர்க்கப்பல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான இண்டிஜினஸ் போர் விமானமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஏன்னா எல்சிஏ தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்தில் வச்சு ஆப்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்மளோட இந்திய கடற்படைக்கு அந்த விமானம் தேவைப்படலை, ஆனால் எது எப்படியோ அந்த விமானத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்றதே மிகப்பெரிய சவால் தான். அந்த விமானத்தோட லிமிட்டுக்கு நம்ம புஷ் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு ஏர் ஃப்ரேம் தாங்கியிருக்கு. ஸோ அதனாலேயே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. வெறும் எனக்கு தெரிஞ்சு 4 நாடுகள் ஆர் 5 கண்ட்ரீஸ் கிட்ட மட்டும்தான்
உலகத்தில் இப்படி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, போத் ஏர்க்ராஃப்ட் கேரியரையுமே உருவாக்கி அது கூடவே ஃபைட்டர் ஜெட்டையும் உருவாக்கி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் டெட்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கிறோம். டெட்பிஎஃப் பின்னாடி நிறையவே சர்ச்சைகள் இருக்குது. அந்த சர்ச்சைகள் என்ன அப்படின்றத விளக்கமாக போன காணொலியில் நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். பட் இந்த காணொலியோட மைய நோக்கம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, இப்போ எல்லா தடங்களையும் மீறி இந்திய கடற்படை எங்களுக்கு டெட்பிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் ஏடிஏ மற்றும் டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு விதமான டெட்பிஎஃப் வேரியண்ட்டை உருவாக்குறாங்க. ஒரு வேரியண்ட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா போர்க்கப்பல்லேருந்து இயங்கும். இன்னொரு வேரியண்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம உருவாக்கப்பட போகிற மிகப்பெரிய கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டமை கொண்ட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து இயங்குற மாதிரியான டெட்பிஎஃப். ஏன் ரெண்டு வேரியண்ட்டாக உருவாக்கணும், ஒரே வேரியண்ட்டால் ரெண்டு சைட்லேருந்தும் இயங்க முடியாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இயங்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டபுல்ட் ஸ்டோபார் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முக்கியமான வித்தியாசமே, ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் நீங்கள் விமானத்தை அதோட முழு என்ஜின் திறனை நம்பி டேக் ஆஃப் பண்ண வைக்கிறீங்க ஒரு ரேம்பின் மூலமாக. இன்னொரு விமானம் தாங்கி கப்பலில் அந்த விமானத்தோட என்ஜின் திறன் கூடுதலாக அந்த விமானத்தை தூக்கி எறிவீங்க. ஒரு கவட்டியில் கல்லை வச்சு இப்படி எரிஞ்சிங்கன்னா எப்படி, அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து விமானத்தை தூக்கி வீசுவீங்க. அப்படி வீசுறதுன்றது ஒரு மெத்தடு. இப்படி நீங்கள் விமானத்தை வீசுகிறீங்கன்றப்ப சில நொடிகளில் அந்த விமானம் அந்த விமானத்தோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஸ்பீடை போய் அடைஞ்சிரும். அப்படி அடையிறப்ப அந்த செகண்டில் அது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதோட ஃப்ரண்ட் லேண்டிங் கியரில் தான் கேட்டபுல்ட்டை வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் லேண்டிங் கியர் வந்து எங்கே போய் மவுண்ட் ஆயிருக்கும்னா, ஏர் ஃப்ரேமில் மவுண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் லேண்டிங் கியரு அது கூடவே அந்த ஏர் ஃப்ரேமு, இதில் வந்து பயங்கரமான ப்ரெஷர் ஏற்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ப்ரெஷரின் காரணமாக ஒரே விமானம், அதாவது F-18 சூப்பர் ஹார்னட் அப்படின்னு சொல்லக்கூடியதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸும் பயன்படுத்துவாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவியும் பயன்படுத்துவாங்க. இந்த ரெண்டு விமானத்தில் ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை 15 வருஷம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நேவி அதை 3 வருஷம் 4 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் அந்த ஏர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதிப்படையும் கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டமால். மேலும் லேண்ட் பண்ணுறப்பையும் சில பாதிப்புகள் இருக்கும், பட் லான்ச் பண்ணுறதுனாலையும் அந்த ஏர் ஃப்ரேமில் வீக்னஸ் ஏற்படும். கேட்டபுல்ட்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, சரி வீக்னஸ் ஏற்படுத்துதுன்றப்ப நம்ம ஏன் கேட்டபுல்ட்டு பயன்படுத்தணும், நம்ம அந்த ஸ்டோபாரை பயன்படுத்தலாமே நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டோபாரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிர்காத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரியாக வீசணும். அது போக உங்களோட கேரியரும் வந்து ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபுல் பேலோட எடுத்துகிட்டு போக முடியுமா இல்லையா அப்படின்றது முடிவாகும். பட் கேட்டபுல்ட்டில் அப்படி கிடையாது, உங்களுக்கு எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி, என்ன வெதர் இருந்தாலும் சரி, ஃபுல் பேலோடில் உங்களால் அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ண வைக்க முடியும். ஒரு 10 ஏவுகணை அந்த விமானத்தில் எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்னா, கேட்டபுல்ட்டின் மூலமாக 8 ஏவுகணையை எடுத்துகிட்டு போக முடியும். பட் ஸ்டோபாரின் மூலமாக உங்களால் 4 மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அந்த பேலோட கெப்பாசிட்டி. அதற்காண்டி தான் அந்த 3 வருஷம் 4 வருஷம் அந்த விமானம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொன்று நீங்கள் லூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேம் லைஃப்பை வந்து லூஸ் பண்ணி டாக்டிக்கலாக அட்வான்டேஜை எடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த மாதிரியான கான்செப்டில் நீங்கள் ஸ்டோபார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டோபாரில் வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்ஸை அந்த ஏர் ஃப்ரேம் சந்திக்க நேரிடாது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி டெட்பிஎஃப்பை உருவாக்குவாங்க. பட் கேட்டபுல்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தாங்குற மாதிரி இருக்குது இல்லையா, அதாவது டேக் ஆஃப்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடிய சில ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி ரெண்டாவதாக ஒரு வேரியண்ட்டை டெட்பிஎஃப்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு வேரியண்ட் இருக்க போதிங்க, ஒன்று ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மாதிரியான போர்க்கப்பல்கள், இன்னொன்று இந்தியாவில் ஃப்யூச்சரில் உருவாக்கப்பட போகிற 65,000 to 90,000 டன்னில் இருக்கக்கூடிய ஈமாலையோ இல்லை ஸ்டீம் கேட்டபிலிட்டியோ பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கிற ஒரு போர் விமானம். இப்போ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷனை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது இந்தியா 3வதாக உருவாக்கப்பட போகிற அந்த விமான தாங்கி போர்க்கப்பல்ன்றது எத்தனை டன்னில் இருக்கும், 45,000 டன்னா இல்லை 65,000 டன்னா இல்லை 90,000 டன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவான பதில் கிடையாது. ஒரு சில சமயம் என்ன அப்படின்னா, சில டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் சில டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இந்தியா 65,000 டன்னில் விமான தாங்கி கப்பலை உருவாக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட 3வது விமான தாங்கி கப்பல் அப்படின்றது ஐஎன்எஸ் விக்ராந்தோட ரிப்பீட் ஆர்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அது ஒரு பெரிய குழப்பமாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நியூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 65,000 டன்னு 80,000 டன்னு அப்படின்ட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக கூட நான் நியூஸை பார்த்துட்டு தான் வந்தேன், 65,000 டன்னில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் வந்து இது எப்படி தெரியுமா மாறும், மறுபடியும் 45,000 டன்னு ஐஎன்எஸ் விக்ராந்தோட ரிப்பீட் ஆர்டர்ன்பாங்க. ஸோ இப்படியே மாற்றி தான் கடந்த 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் டிஃபென்ஸ் செக்ரட்டரியோ இல்லை இந்த கேபினெட் மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்களோ
ஒரு வழியாக இந்த விமானம் தாங்கி கப்பல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க முடிவு பண்ணி இறுதியாக அவங்க சொன்னதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் பதிவிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். பட் அதுக்குள்ளே இந்த குழப்பங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம போட்டு பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் டிஆர்டிஓ ஏடிஏ ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எய்தர் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து INS விக்ராந்தோட ரிப்பீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா 65,000 டன்ல கேடபுள் லான்ச் சிஸ்டம் வச்சுருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நாங்கள் டெட்பிஎஃப்ஐ உருவாக்க தயார் அப்படின்றாங்க. பட் டெட்பிஎஃப்ல நிறையவே பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் கடந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் இதுபோல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎம்எஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போயிருந்து நல்ல சமுதாயத்தோட நன்றி, வணக்கம்.